செப்டம்பர் 13ஆம் தேதி நீட் தேர்வு அறிவிச்சிருக்காங்க சார். இப்போ கொரோனா வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் நீட் தேர்வை நடத்துகிற சூழ்நிலை இருக்குங்களா? இதுக்கு இது குறித்து ஏதாவது மத்திய அரசுக்கு அரசு கடிதம் எழுதியிருக்குங்களா? நம்முடைய அரசுடைய கொள்கையை பொறுத்தவரையிலும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கொள்கை, அரசுடைய கொள்கை. அதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் பள்ளியின் சேர்க்கையை பொறுத்தவரையில் இதுவரையிலும் 235,000 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் ஒரு 10-15,000 மாணவர்கள் சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆண்டு தமிழகத்தின் வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற பணியின் காரணமாக, பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கியதன் காரணமாக 275,000 மேற்பட்ட மாணவர்கள் நம்முடைய அரசு பள்ளியில் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சார், நீதிசாரம் 40% தான் வந்து இப்போ கல்வி கட்டணத்தை வந்து வழங்கணும், வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்குங்க சார். பல பள்ளிகளில் வந்து 100% கட்டணம் செலுத்தணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்ட்ட வற்புறுத்துறதா ஒரு புகார்கள் வந்துட்டே இருக்குங்க சார். புகார் கொடுக்கின்ற பெற்றோர்கள் நேரடியாக இங்கே இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலருக்கு கடிதங்கள் எழுதினால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார், பள்ளி செல்லா குழந்தைகள் கணக்கெடுப்புமே வருஷம் நடத்துவோம், ஜூன் மாதம், ஜூலை மாதம். இந்த வருஷம் வந்து கொரோனானால வந்து இன்னும் ஒரு 15 நாட்கள் கழித்ததற்கு பிறகு அந்த கணக்கெடுப்புகள்லாம் எடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் இப்போது பள்ளியில் சேர்க்கின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு 15 நாட்கள் கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. முடிந்தவுடனே அந்த புள்ளி விவரங்கள் உங்களுக்கு தரப்படும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் படிக்கிற குழந்தைகள் வந்து அரசு இலவசமாக தான் படிக்க வைக்கும் சார், 25%. இவங்க கிட்ட வந்து பெற்றோர்கள் கிட்ட வந்து அந்த தனியார் பள்ளிகள் வந்து கூடுதலாக கட்டணம் வந்து வசூலிச்சே ஆகணும், நீங்கள் கட்டியே ஆகணும்னு சொல்லி நிறையா வந்து வற்புறுத்துறாங்க சார். இது போன்ற எங்களுடைய கவனத்திற்கு ஒரே ஒரு பள்ளி மட்டும்தான் அது போன்ற எங்கள் கவனத்திற்கு வந்திருக்கிறது. அந்த பள்ளிக்கு அறிவுரை வழங்கப்பட்டு இனிமேல் அது போன்ற தவறுகள் நடைபெறுமையானால் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வசதி படித்தவங்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை கொண்டு வரப்படுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்லலாம் வேறு சிலபஸ் இது, தமிழ் வழி கல்வியில் பார்த்தீங்கன்னா வேறு சிலபஸ், ஆனால் நீட் தேர்வுன்னு போகிறபோது ஒரே ஒரு சிலபஸில் தான் அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அதனால் பாடத்திட்டங்கள் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. அதனால் வந்து எல்லாமே ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படுங்களா? இந்தியாவை பொறுத்தவரையிலும் அரசு உதவி பெறுகிற மெட்ரிக் பள்ளியில் ஒரு தனி சிலபஸ், சிபிஎஸ்சியில் ஒரு சிலபஸ், இன்டர்நேஷ்னல் என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளியில் ஒரு சிலபஸ், ஆகிய வெவ்வேறு சில இன்றைக்கு பள்ளி பாடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதை பற்றி தான் மத்திய அரசிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஒரே முறையான நிலையில் இதுவரையிலும் அது செயல்படுத்த இயலவில்லை. ஆனால் மேலை நாடுகளை பார்க்கின்ற போது எந்த வகுப்பில் எப்படி படித்தாலும் அரசு பள்ளியிலோ அரசு தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரே சிலபஸ் தான் இருக்கும். ஆகவே அந்த முறைகள் இருந்தால் எல்லோருக்கும் அது ஏதுவாகவும் படிப்பதற்கு சிறப்பாகவும் ஏழை பணக்கார் என்ற வேறுபாடு இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே அதுபோன்ற திட்டங்கள் இதுவரையிலும் அமல்படுத்த முடியவில்லை. இது மத்திய அரசால் மட்டும்தான் அமல்படுத்த முடியுமே தவிர மாநில அரசு கோரிக்கை மட்டும்தான் வைக்க இயலும். பள்ளி திறக்கின்ற சாத்தியக்கூறுகளே இப்போது இல்லை. ஏனென்று சொன்னால் நாள்தோறும் நீங்கள் பார்க்கிறீர்கள், குறைந்தது 5,000-6,000 வரையிலும் அந்த கணக்கில் வந்து கொண்டே இருக்கிறது. இதனுடைய தாக்கம் குறைந்ததற்கு பிறகு அதை பற்றி அரசு பரிசீலிக்கும். தனித்தேர்வுகள் வந்து திரும்பவும் வந்து தேர்வு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்களுக்கு தனித்தேர்வுகள் வந்து 27ஆம் தேதி வரையிலும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்ய சொல்லியிருக்கிறோம். அதற்கு பிறகு எவ்வளவு பேர் அதிலே இடம்பெறுகிறார் என்பதை தெரிந்ததற்கு பிறகு நாங்கள் தேர்வு வைக்க இருக்கிறோம். ஆகவே அந்த தேர்வை பொறுத்தவரையிலும் பள்ளியில் இருப்பவர்களைப் போல அல்ல, தனித்தெழுகின்ற நிலைகள் வேறு. அப்படி நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அரசு பரிசீலித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு தான் பரிசீலிக்க முடியும். மாணவர்கள் இது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான்.